ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெள்ளரிக்காய் பயன்படுத்தி முகத்துக்கு ஃபேஸ் பேக் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது வெள்ளரிக்காயை முகத்துக்கு எப்படி பயன்படுத்தி ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வெள்ளரிக்காய முகத்துக்கு பயன்படுத்தும் பொழுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம் வெள்ளரிக்காயில வைட்டமின் ஏ கே சி ஃபோலிக் ஆசிட் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற ஏராளமான சத்துக்கள் உள்ளது வெள்ளரிக்காய முகத்துக்கு பயன்படுத்தும் பொழுது சண்டான ரிமூவ் பண்ணும் மேலும் இது சருமத்தின் நிறத்தையோ அதிகரிக்கும் டாக் ரெடியூஸ் பண்றதுக்கோ கண்களுக்கு கீழே இருக்கிற ஐ போன்ற காட்ட வெள்ளரிக்காய் சாரானது பயன்படும் வெள்ளரிக்காயில் உள்ள வைட்டமின் ஏ சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை முகத்துல சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுத்து முகத்தை இளமையா வைத்துக் கொள்ள ஹெல்ப் பண்ணும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஆன ஆக்னி ஸ்வெல்லிங் போன்ற பிரச்சனைகளை குறைத்து சருமத்தை ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கோ வெள்ளரிக்காய் யூஸ் ஆகுது வெள்ளரிக்காய் பயன்படுத்தி எப்படி ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்றத பாப்போம் நம்பர் ஒன் தேவையான அளவு வெள்ளரிக்காய் பேஸ்டோட அலோவேரா ஜெல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு முகத்துக்கு ஃபேஸ் பேக் போடலாம் ஃபேஸ் பேக் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும் நார்மல் மற்றும் காம்பினேஷன் ஸ்கின் டைப் உள்ளவங்க இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறது மூலமா சன்டேன் ரெடியூஸ் ஆகுறதோடு மட்டும் இல்லாமல் ஸ்கின் டோனும் இம்ப்ரூவ் ஆகும் வாரத்துக்கு மூன்று அல்லது நான்கு முறை இந்த ஃபேஸ் பேக் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் பேக் நம்பர் டூ வெள்ளரிக்காய் கேரட் மற்றும் ரோஸ் வாட்டர் வெள்ளரிக்காய் மற்றும் கேரட்டை சம அளவு எடுத்து அதை பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு முகத்துக்கு ஃபேஸ் பேக் போடணும் ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்புறமா கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும் கேரட் மற்றும் வெள்ளரிக்காய் ஆனது சன் டேமேஜை தடுத்து ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் ரோஸ் வாட்டர் ஆனது ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்க யூஸ் ஆகுது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்றது மூலமா ஸ்கின்னை ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதோடு மட்டும் இல்லாம ஸ்கின் க்ளோயிங்கும் கிடைக்கும் பேக் நம்பர் த்ரீ வெள்ளரிக்காய் சாறு கடலை மாவு மற்றும் தயிர் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவோட ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளரிக்காய் சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு முகம் மற்றும் கழுத்து பகுதிகளுக்கு ஃபேஸ் பேக் போடணும் கடலை மாவானது ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸான ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுனால ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் சூட் ஆகும் இதில் இருக்கிற தயிரானது பிம்பிள்ஸ் ஆக்னி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும் வெள்ளரிக்காய் சாரானது நல்ல ஹைட்ரேட்டா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் ஃபேஸ் பேக் நம்பர் முட்டையின் வெள்ளை கரு மற்றும் வெள்ளரிக்காய் தேவையான அளவு வெள்ளரிக்காய் பேஸ்டோட முட்டையின் வெள்ளை கரு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு முகத்துக்கு ஃபேஸ் பேக் போடணும் டுவெண்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு முகத்தை ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் முட்டையின் வெள்ளை கருவுல அதிக அளவு புரோட்டீன் இருக்கு இத வெள்ளரிக்காய் பேஸ்டோட சேர்த்து முகத்துக்கு பயன்படுத்தும் பொழுது ஸ்கின் டைட்டன் பண்றதுனால முகத்துல இருக்கள்ஸ் போன்றவற்றின் அப்பியரன்ஸோ குறையும் வாரத்துக்கு இரண்டு முறை இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணும் பொழுது முகத்தை நல்ல இளமையா வச்சுக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் போல நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்